கருணாநிதியே கடவுளே அன்பர் பொருளான பொற்பே கருணாநிதியே கடவுளே அன்பர் பொருளான பேரின்ப பொற்பே ஒரு நாளும் நீங்காது எனது அறிவில் நின்ற சுகானந்தமே ஆங்கான் நீ சொக்கநாத எல்லாம் அல்ல செந்தமிழ் சொக்கநாத பெருமானுடைய திருவருளையும் தருமையாதின குருமணிகளினுடைய குருவருளையும் சிந்திக்கின்றோம். இன்றைய நாள் ஒரு நன்னாள். நம்முடைய தருமையாதின தமிழ்க்கல்லூரி 25வது மகா சன்னிதானம் காலத்தில் தொடங்கப்பெற்று 26வது சன்னிதானம் காலத்தில் கலைக்கல்லூரியாக இது மாற்றப்பட்டு தொடர்ந்து இது நடைபெற்று கொண்டிருக்கிறது. முன்பு குறிப்பிட்டது போன்று 25வது ஆண்டு காலத்தில் வெள்ளி விழாவில் அப்போதைய முதல்வர் டாக்டர் கலைஞர் அவர்கள் இந்த விழாவினை தொடங்கி அப்போது கல்லூரி எல்லாம் மடத்திலேயே இருந்தது. ரொம்ப சிறப்பான அவருடைய சொற்பொழிவு நாம் நூலாகவே போட்டிருக்கிறோம். அற்புதமாக அப்போது அடைந்து போன குன்றக்குடி மகா சன்னிதானம் அவர்கள் இந்த கல்லூரியினுடைய மாணவர்கள், அவர்களும் அந்த விழாவில் கலந்து கொண்டார்கள். அதன் பிறகு 50வது ஆண்டு விழாவில் மாண்புமிகு கல்வி அமைச்சர் அன்பழகன் அவர்களும் மாண்புமிகு கோசிமினி அவர்களும் இந்த விழாவில் கலந்து கொண்டு செய்தார்கள். 75வது ஆண்டு காலத்தில் இந்த பவள விழாவில் நம்முடைய தமிழக முதல்வர் அவர்கள் வர வேண்டும் என்று சொல்லிதான் இந்த மண்டபத்தை தயார் செய்தோம். காரணம் அதிகமாக அவருடைய ராசியும் நம்முடைய ராசியும் தொடர்ந்து ஒவ்வொரு 25 ஆண்டுக்கும் கழக ஆட்சி அமைந்திருப்பது சிறப்பாக அமைந்திருக்கிறது. அடுத்து 100 விழாவுக்கும் இவர்கள் தான் வருவார்கள். நம்முடைய அறநிலையத்துறை அமைச்சர் அவர்கள் குறிப்பிட்டது போன்று நான் முதலாவதாக அவர்களை சந்தித்த போது வெளியில் தொலைக்காட்சியினர் கேட்டார்கள், இந்த ஆட்சி எப்படி இருக்கிறது என்று சொன்னார்கள். நான் சொன்னேன், இது ஆன்மீக ஆட்சி என்று சொன்னேன். இப்போ சமீபத்தில் நான் தென் மாவட்டங்களில் சென்றிருந்த போது கூட அங்கே பத்திரிகையாளர்கள் கேட்டார்கள், அதுவும் கூட தொலைக்காட்சி பத்திரிகைகளில் வந்திருக்குது. மீண்டும் சொல்கிறேன், ஆன்மீக ஆட்சி தான் என்று சொன்னேன். காரணம் எங்களுடைய திருச்செந்தூர் பகுதிகளில் கேட்பாரற்று ஆக்கிரமிப்பில் இருந்த சொத்துக்களையெல்லாம் 500 கோடி அந்த சொத்துக்களையெல்லாம் இவர்களுடைய ஆட்சி காலத்தில்தான் முதல்வர் அவர்களால் செயல்பாபு என்று அழைக்கக்கூடிய அவர்களுடைய உத்தரவு பேரிலே மிக விரைவாக அது நாம் கையகப்படுத்தி கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு வந்தால் இந்த மடத்தினுடைய நிர்வாகம் ஒரு அரசுக்கு நிகரான வருமானங்களை கொண்டிருக்க வேண்டிய நிலையில் இருந்தது. அதே போன்று திருச்சிராப்பள்ளி உய்யக்கொண்டான் போன்ற பகுதிகளிலெல்லாம் வருகிறது. கும்பாபிஷேகத்தை எடுத்துக்கொண்டால் முன்பெல்லாம் பல குழுக்களில் அது உத்தரவு பெற்று வரணும், அதனால் அது தாமதமாகிக் கொண்டே இருந்தது. இவர்கள் ஒவ்வொரு வாரமும் ஒரு நாள் நிகழ்ச்சி போட்டார்களே ஆனால் 200க்கும் மேற்பட்ட கோயில்களுக்கு உத்தரவிடுகிறார்கள். அதனால் இன்றைக்கு பல கோயில்கள் கும்பாபிஷேகமும் தீபங்கள் நடக்கிறது. அவர்கள் இப்போது நம்ம சிவாலயங்களுக்கு மட்டும் இவர்களுடைய ஆட்சி காலத்தில் நாம் 30 கோயில்களுக்கு மேலாக கும்பாபிஷேகம் செய்துவிட்டோம். இன்னும் ஒரு 3 கோயில்கள் தான் இருக்கிறது, அதுக்கும் தேதி வச்சாச்சு, திருப்பணி நடக்கிறது. இதல்லாமல் அவர்கள் நாங்கள் அழைத்து சென்றிருந்தோம், கிராம கோயில்களை எல்லாரும் மறந்து விடுகிறார்கள். ஏனென்றால் கிராமத்து மக்கள் அவர்களுடைய வழிபாட்டுக்கு உரியதை கொண்டுதான் நாம் பெரிய தெய்வங்களுக்கு
வழிபாடு செய்கிறோம் திருவிழாக்கள். அதே போன்று எங்களுடைய ஆதீன நிர்வாகத்தில் உள்ள 80க்கு மேற்பட்ட கோயில்களை கொடுமுழுக்கு செய்திருக்கிறோம். இது இவர்கள் அவர்களே 2-2 லட்சம் ரூபாய் ஒவ்வொரு கோயில்களுக்கும் கொடுத்து திருப்பணி தொடங்கி வைத்தார்கள் நம்முடைய மாண்பு முதல்வர் அவர்கள். இப்படியெல்லாம் அவர்கள் செய்கின்ற போது எப்படி இவர்கள் ஆன்மீகம் அல்லாத ஆட்சியாக இருக்க முடியும் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும் என்கின்ற நிலையில்தான் நாங்கள் என்ன நினைக்கிறோமோ அதை அவர் செயல்படுத்துகிறார்கள். நாங்கள் இருவரும் பதவியேற்று ஒரு 6 மாத இடைவெளியில் தான் நாங்கள் பதவியேற்றோம். ரெண்டு சோதனை காலத்தில் தான் நாங்கள் பதவியேற்றதும் கூட. ஆனால் இந்த சோதனை காலத்தில் இத்தனை கோயில்களை என்னால் எப்படி திருப்பணி செய்ய முடிஞ்சது என்று சொன்னால், பல இடங்களில் வேலை இல்லாமல் அவர்களையெல்லாம் வீட்டுக்கு அனுப்பிவிட்டார்கள். அவர்களுக்கு நீங்கள் வேலை செய்யுங்கள், உங்களுக்கு உணவும் சாப்பாடும் கொடுக்கிறேன் என்று சொல்லி பல கோயில்கள் திருப்பணியை வாங்கி அப்படி செய்ததினால்தான் இன்றைக்கு இத்தனை கோயில்கள் விரைவாக செயல்படுத்த முடிந்தது. நாங்கள் கல்வி நிலையிலேயும் காலையில் உணவு போட வேண்டும் என்று முதலாவதாக இங்கே தான் தொடங்கினோம். ஆனால் அவர்கள் அறிவிச்சிட்டாங்க, ஏன்னா அரசு நினச்சா எவ்வளவும் செய்யலாம், எங்களால் குறிப்பிட்ட அளவுக்கு தான் எங்களால் செய்ய முடியும், ஆனால் அதையாவது நாம் செய்ய வேண்டும் என்று. ஒன்று, ஒருவன் தவறு செய்கிறான் என்று சொன்னால் பசியினால் தவறு செய்வான், இல்லாவிட்டால் அறிவின்மையினால் செய்வான். அந்த இரண்டையும் கொடுத்து விட்டால் நாடு முன்னேறும் என்று நாங்கள் பாரதியினுடைய கனவை, வயிற்றுக்கு சோரிடல் வேண்டும், இங்கு வாழும் மனிதருக்கெல்லாம் பயிற்று பல கல்வி தந்து இந்த பாறை உயர்த்திட வேண்டும் என்ற வரியை நினைவு கொடுத்து அதற்காக நாங்கள் திட்டம் தீட்டினோம். அதை மாண்புமிகு முதல்வர் அவர்கள் செயல்படுத்தி கொண்டிருப்பதினால் அவர்கள் தான் இந்த விழாவிற்கு வர வேண்டும் என்று நினைத்தோம். ஆனால் அதில் ஒரு நாளில் எங்களுக்கு 48 மணி நேரம் தான் கொடுத்தார்கள். ஆனால் ஒரு அரசு இங்கே வந்து 48 மணி நேரத்தில் இந்த விழாவை செய்ய முடியுமா என்று அவர்கள் நம்மை பல்ஸ் பார்க்கிறார்கள். அதனால் அதை நாம் செம்மையாக செய்ய வேண்டும் என்று நினைத்து எல்லோரும் ஒத்துழைத்தார்கள். சேகர்பாபு அவர்கள் ஒரு இடத்தில் இருந்து கொண்டு பல அவரும் சுற்றுப்பயணம், கோயம்புத்தூர் சென்னை, கோயம்புத்தூர் மதுரை, இப்படி எல்லா இடங்கள்லேயும். அதே போன்று முதல்வர் அவர்கள் நாளைக்கு தான் எங்களுக்கு, நான் அன்றைக்கு ராமேஸ்வரத்தில் இருந்தேன், கேள்விப்பட்ட உடனே புறப்பட்டு நேராக நான் 5 மணிக்கெல்லாம் இங்கே வந்து இந்த விழாவை ஏற்பாடு செய்தோம். அவர்கள் வந்து கலந்து கொண்டது மிக மகிழ்ச்சி. 4 தலைமுறை அவர்கள் குடும்பம் நம்முடைய தருமையாதீனத்தோடு தொடர்பில் இருக்கிறது. தருமையாதீனம் 3 மகா சன்னிதானங்கள் அவர்களோடு தொடர்பில் இருக்கிறோம். 25, 26, 27 அவர்களுடைய தாத்தா முத்துவேலனார் அவர்கள், கலைஞர் அவர்கள், தளபதியார் அவர்கள், அவருடைய மகனார் அவர்கள் 4 பேரும். அதனால் கொண்டும் கொடுத்தும் குடிகுடி ஈசர்க்கு ஆட்செய்வோம் என்கின்ற நிலையிலே இணைந்தும் பிணைந்தும் செயல்படுவோம் என்பதை கூறி விழாவில் கலந்து கொண்ட முதல்வர் அவர்களுக்கும் அமைச்சர் பெருமக்களுக்கும் பாராளுமன்ற நாடாளுமன்ற அதிகாரிகள், மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்ட அனைவருக்கும் நமது நல்லாசிகளை கூறி நிறைவு செய்கிறோம். விழாவில் சிறந்ததொரு அற்புதமான ஆசி உரையை வழங்கி இருக்கக்கூடிய குருமகா சன்னிதானம் அவர்களுக்கு நம் அனைவரினுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்து மகிழ்கின்றோம். இந்த சிறப்புக்குரிய விழாவினுடைய முக்கியமான இடத்தில் நாம் இப்போது நகர்ந்திருக்கின்றோம். இங்கே வந்த எல்லோரும் எதிர்பார்த்து காத்திருந்த